வணக்கம் வாங்க ருசிக்கலாம் சேனல் வியூவர்ஸ்க்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக உங்களோட ஷேர் பண்ண போகிறது மல்லிகா பத்ரிநாத் டாப் டென்ல செலக்ட் பண்ண காராமணி பேட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் சாய்ஸ் அவார்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி, காராமணி பேட்டிஸ். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த கருப்பு காராமணியை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி வரும். இப்போ காராமணியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதை வந்து நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொஞ்சமா நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்ப குக்கரை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 whistles விட்டு எடுக்கலாம். 1/2 cup பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது. புதினா ஒரு 1/2 cup எடுத்துக்கோங்க, பொடியா கட் பண்ணது. கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு 1/2 cup, இதுவும் பொடியா கட் பண்ணது. பொடியா கட் பண்ணது 1 cup எடுத்துக்கோங்க. ஒரு லெமன். ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து 1 tablespoon, ரெட் சில்லி பவுடர், இது கொரியாண்டர் பவுடர் வந்து 1 1/4 teaspoon எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 teaspoon, மஞ்சள் தூள் 1/4 teaspoon. உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்ம காராமணி பேட்டிஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ண லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்கை வச்சு நம்ம ரசம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு. இப்போ இதை ஒரு ஸ்மாஷரில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு காராமணி நல்லா வேகலைன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு வாட்டி ஒரே சுற்று கூட போடலாம். எனக்கு நல்லா வெந்துடுச்சு, அதனால் நான் இதுலேயே ஸ்மாஷ் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியான இருக்குன்னா புதினாவை சேர்த்துக்கிறேன். நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பச்சை மிளகாய் பொடியான இருக்கினது அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 teaspoon, 1 teaspoon, 3/4 கொரியாண்டர் பவுடர், 1/4 teaspoon கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மசாலா 1 teaspoon. பேட்டிஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காராமணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரெட் கிராம்ஸ் 1/2 cup அது சேர்த்துக்கிறேன். லெமன் 1 lemon எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் 2 cup காராமணிக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கப் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை கூட்டியோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா கலவையும் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கலாம், ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ பேட்டிஸாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பேட்டிஸாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஒரு பவுலில் இப்படி உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பேட்டிஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பேட்டிஸ் எல்லாம் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு தவாக்கல்ல ஆயில் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். பேட்டிஸ் போட்டுக்கலாம். செவந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 pieces பெரட்டி சிம்மில் வச்சு சுட்டுட்டேன். நம்மளுடைய காராமணி பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. மறக்காமல் இந்த சேவரியை ஈவினிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம காராமணி பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், எம்மியான காராமணி பேட்டிஸு. இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.